அப்போ பிரச்சனை என் பையனுக்கு இல்லையா என் மருமகளுக்கு தானா என்னமா சொல்றீங்க சரிதான் எல்லா உண்மையையும் சொல்லிட்டு தான் சொன்னீங்களே அவன் தனக்கு தான் குறை இருக்குன்னு சொன்னான் டாக்டர் மை காட் தன்னோட வைஃப் பத்தின குறை வெளியில தெரிய கூடாதுன்னு அவர் தாமரே பழிய போட்டுட்டாரா இது தெரியாம நான் உண்மையே சொல்லிட்டேனே நான் அப்பவே சொன்னல அவ பழிய தாமரே போட்டுக்கிட்டு அவளை காப்பாத்த பார்க்கறானே சரியா போச்சு பாத்தீங்களா அப்போ காவியா கிட்ட தான் குறையா டாக்டர் காவியாவால குழந்தை பெத்துக்க முடியாதா ஆமாங்க காவியாக்கு தாயாகற தகுதி இல்ல வேற வழி இல்ல மெடிக்கலா எந்த வகையிலயும் நான் உதவி பண்ண முடியாது மொத்தத்துல நீங்க டாக்டரால கைவிடப்பட்ட கேஸ் என்னால உங்களுக்கு பொய்யான நம்பிக்கைல தர முடியாது இதுக்கு அப்புறம் நீங்க தான் முடிவு பண்ணனும் சரி இப்ப வந்து நான் சொல்றத கேளுங்க தயவு செஞ்சு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க நோ வே காவியா அந்த பேச்சக்கேடா இல்ல டாக்டர் போ போட ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இங்க வந்தோம் பட் இப்போ எனிவே थैंक यू டாக்டர் ஓகே லெட்ஸ் கோ நன்றி டாக்டர் அர்ச்சனா வேணும் காணும் வீட்டை வர போட்டிட்டு போயிட்டா பக்கத்து கடைக்கு போயிருந்தா கூட இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே முதல்ல இந்த அர்ச்சனைக்கு ஒரு செல்போன் வாங்கி தரணும் என்னண்ணா வாசலே உட்காந்துருக்கீங்க ஆமாமா அர்ச்சனா வீடு புடிட்டு எங்கயோ வெளில போயிருக்கா அதான் அக்கா ரேஷன் கடைக்கு தான் போயிருக்காங்க நீங்க வாங்க நம்ம வீட்ல வந்து உட்காருங்க இல்ல பரவாயில்லமா இருக்கட்டும் ரொம்ப நேரமா உட்காந்துருப்பீங்க போல இருக்கு தண்ணி எடுத்துட்டு வரவா இல்ல வேண்டாமா பரவாயில்ல சரி சரிடா நான் போய் ஏதாவது சவாரி பார்க்கறேன் சார் கிளம்பட்டுமா ஐயோ என்ன அர்ச்சனா இது குழந்தை தூக்கிட்டு எதுக்காக ரேஷன் கடைக்குலாம் போய் இது பார் குழந்தை தூக்கிட்டு இவ்வளவு வெயிட் எல்லாம் தூக்கி தான் ஆகணுமா எனக்கு ஒரு போன் பண்ணி தான் நான் போயிருக்க மாட்டேனா இல்ல நானாவது இங்க வந்து குழந்தைய பாத்துருப்பேன் நீ போயிட்டு வந்திருக்கலாம் என்ன நீ இல்ல நீ பானு குட்டியாவது குழந்தை விட்டு போயிருக்கணும் இப்படியா பண்ணுவ அது எப்படின்னு அர்ச்சனாக்கா சொந்த தங்கச்சி பிரியாவை நம்பியே குழந்தைய விட்டுட்டு போக மாட்டாங்க மூணாவது மனுஷி என்ன நம்பியா குழந்தைய விட்டுட்டு போவாங்க என்ன பானு இப்படி பேசுற நீயும் என் தங்கச்சி மாதிரி தான் நான் அணிக்க சொன்னேன் இல்ல மறந்துட்டியா குழந்தை விஷயத்துல நான் பழைய அர்ச்சனா இல்ல பானு மாறிட்டேன் பாவம் நீயே உன் வீட்டு வருமானத்துக்காக நாலு ஜாக்கெட்டுக்கு குக்கி தச்சு சம்பாதிச்சிட்டு இருக்க உன் வேலையை ஏன் கெடுக்கணும்னு தான் நானே தூக்கிட்டு போயிட்டேன் அக்கா சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க பாவம் அண்ணன் வேற ரொம்ப நேரமா வெளியே காத்துட்டு இருந்தாரு நீங்க உள்ள கூட்டிட்டு போங்க நான் அப்புறமா வந்து பாக்குறேன் அர்ச்சனா இப்படி வா என்னங்க என்ன விஷயம் நீ வா நான் சொல்றேன் நீ வா உக்கார் தாத்தியா என்னங்க இது ஏது இவ்வளவு பணம் நான் உழைச்சி சம்பாரிச்ச பணம் 1.5 லட்சம் ரூபாய் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஆமாங்க
எப்படி இந்த பணம் நீ கொடுத்த 50000 ரூபாயல 40000 ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்கنا அப்புறம் மேல ஒரு 35000 ரூபாய் செலவு பண்ணி அந்த வண்டி ஒரு நல்ல கண்டிஷனுக்கு ரெடி பண்ண அப்புறம் அந்த வண்டி ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டேன் மொத்தத்துல நம்ம கடச்ச லாபம் 50000 ரூபாய் இப்போதே நமக்கு நல்ல வழி புரிந்திருக்கு இனிமே வாழ்க்கையில நீங்க படிபடியா முன்னேறிடுவீங்க எனக்கு இன்னைக்கு தான் அந்த நம்பிக்கை வந்துச்சு நம்மள வீட்டு விட்டு தரத்தி விட்டு நம்ம நடுத்தரல நின்னப்ப கூட வாழ்க்கையில என்ன பண்ண போறோங்கிற பயம் என் மனசுக்குள்ள இருந்துச்சு இப்ப கூட ராணி கல்யாணத்துக்கு எனக்கு பண உதவி பண்றேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக முத்துக்குமார் சார் ராஜசேகர் நடுத்தரவுக்குன்னு வந்துட்டான் அப்ப கூட சபையன் கூட பார்க்காம எல்லாரும் முன்னாடி ராஜசேகர் கிட்ட நான் உன்னோட பெரிய ஆளை கட்டுறேன் சவால் விட்டு வந்துட்டேன் சவால் விட்டு வந்துட்டேனே தவிர நான் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர போறேங்கிற பயம் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு அர்ச்சனா ஆனா இன்னைக்கு தனியா ஒரு தொழில் செஞ்சு நானே சொந்தமா 50000 ரூபாய் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் நம்மளாலே வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட முடியும்ங்கிற நம்பிக்கையும் தைரியமும் என் மனசுல வந்துருச்சு அர்ச்சனா நம்ம கண்டிப்பா சாதிச்சிருவோம் அர்ச்சனா நம்ம ஜெயிச்சிருவோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதாங்க உங்க முகத்துல சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பாக்குறேன் இந்த சந்தோஷமும் நிம்மதியும் எப்பவும் நிலைச்சிருக்கணும் அதாங்க எனக்கு சந்தோஷம் அர்ச்சனா உடம்புல வேலை செஞ்ச கலப்பும் மனசுல ஒரு புது நம்பிக்கையும் சந்தோஷமும் இருக்கு கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு படுத்துக்கிறேனே மேலையும் கோவம் இருக்கும் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க இப்ப உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் ஒரு உண்மையை சொல்றேன் எனக்கு இப்படி ஒரு குறை இருக்கிற விஷயமே இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் உடனடியா நான் இவர்கிட்ட என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு லாயர் வரைக்கும் கூட்டிட்டு போனேன் ஆனா இவர் தான் அதை மறுத்துட்டார நான் என்ன செய்யறதுனே தெரியாம தவிச்சிட்டு இருந்த நேரத்துல தான் எங்க அப்பா இவரை குற்றம் சொன்னதுனால இதுக்கு மேல எதையும் மறைக்க கூடாதுன்னு நான் எல்லா உண்மையும் வாய் விட்டு சொல்லிட்டேன் ஆனா இவர் என்ன காப்பாத்துறதுக்காக தான் மேல பழி போட்டுக்கிட்டாரு அதனால உங்க கோபதாபம் எவ்வளவு இருந்தாலும் அதை என் மேல காட்டுங்க தயவு செஞ்சு அவர் மேல காட்டாதீங்க அவருக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அட என்னம்மா நீ மன்னிப்பு கேட்கிற நேரமா இது இதுக்கு அப்புறம் உன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோன்ற யோசனையில தான்மா நான் இருக்கேன் இதுக்கு அப்புறம் யோசிக்க என்னங்க இருக்கு பேசாம இவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சிர வேண்டியதுதான் Can you just shut up mom எந்த சிச்சுவேஷன்ல என்ன பேசணும்னு தெரியாதா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் காவிய ஹர்ட் பண்றதே உங்க வேலைய போச்சு போதே நிறுத்துடா இவதான் எதுக்கும் ஆகாதவன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல நீ தியாகின்னு பேர் எடுக்கணும்ங்கிறதுக்காக எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காத எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பையன் உன் மூலமா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வர வேண்டாம் கரெக்ட் தான் அத்தை உங்களோட ஆசை நியாயமானது என்னோட ஆசையும் அதுதான் எங்களோட ஆசையை புரிஞ்சுக்கோங்க சரி நான் இனிமே வாரிச பெத்து கொடுக்க முடியாது அதனால இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க கல்யாணம் 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 இட்ஸ் சோ இரிட்டேட்டிங் இத தர வேற எதுவும் பேச மாட்டீங்களா சரி நீ டென்ஷன் ஆகாதப்பா காவியாவுக்கு துரோகம் பண்ண கூடாதுன்னு நீ நினைக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா ஆனா
உன்னால ஒரு குழந்தைக்கு தகப்பனாக முடியலங்கிறது அவமானம் இல்லையா? பிசினஸ்ல நீ பெரிய ஆளா இருந்து பிரயோஜனமே இல்ல. அந்த பிசினஸ்க்கு ஒரு வாரிசு வேண்டாமா? What is this, Dad? என்னோட ஃபீலிங் புரிஞ்சு நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. உன்னோட ஃபீலிங் எங்களுக்கு புரியுதுப்பா, ஆனா எங்களோட ஃபீலிங்க நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கறியே. எஸ் நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது தான் ஒரே வழி. நோ வே, என்னால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. ஓகே, அப்ப நான் ஏன் முடிவை சொல்லிடுறேன். என்ன முடிவு? இனிமே நான் இந்த வீட்ல இருக்க போறது இல்ல. எங்க வீட்டுக்கே போறேன். அத்த நீங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணுங்க. கோர்ட்ல என் குறைய சொல்லி நானே இவரை விட்டு விலகுறேன்னு சொன்னா கோர்ட் ஆட்டோமேட்டிக்கா டைவர்ஸ் கொடுத்துரும். அது யாராலையும் தடுக்க முடியாது. காவியா, வாட்ஸ் ராங் வித் யூ? உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிருக்கா? ஏன் இந்த மாதிரி பேசி என்ன ஹர்ட் பண்ற? நான் பேசுறது மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டமா தெரியுதா? ஆனா இப்படி ஒரு வாழ்க்கை வாழறது எனக்கு கஷ்டமா படுது. புரிஞ்சுக்கோங்க. ஆமாப்பா, காவியா சொல்றது சரிதான். இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு. சம்மதம் சொல்லுப்பா. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி சம்மதிக்கிறேன். பட் ஆன் ஒன் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எக் காரணத்தை கொண்டோம். யூ ஷுட் நாட் லீவ் திஸ் ஹவுஸ். இந்த வீட்டு விட்டு நீ போகவே கூடாது. காலம் முழுக்க நீ ஏன் கூட தான் இருக்கணும். என்னோட லவ் அஃபெக்ஷன் எல்லாத்துலயுமே உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். வரப்போறவளுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். If you accept these conditions, I'll get married. இல்லனா என்ன முடியாது. நல்லா இருக்கடா நீ பேசுறதே. இதுக்கும் நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கும் என்னடா வித்தியாசம் இருக்கு? முத பொண்டாட்டிய கூடவே வச்சுக்கிட்டு அவ மேலதான் அன்பு காட்டுவானா, ரெண்டாவது பொண்டாட்டி ரெண்டாம் பட்சம் தானா? இதுக்கு உடன்பட்டு எவடா உன்னை கல்யாணம் பண்ணிப்பா? அப்படியே அவ பண்ணிக்கிட்டாலும் அது நியாயமா இருக்குமா சொல்லுடா. Look here, mom. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நியாய தர்மத்தை பத்தி I'm not bothered. எனக்கு காவியோட வாழ்க்கை முக்கியம், நான் மேல வச்சிருக்க லவ் முக்கியம். எப்படியே எங்களை நிம்மதியா இருக்க விட கூடாது, அதானே உன் லட்சியம்? மாம், இந்த விஷயத்துல என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் எடுத்த டிசிஷன் தான் ஃபைனல். என்னோட கண்டிஷன்ஸ் நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா I'll proceed further. Otherwise, I'm not interested. என்ன விட்டுருங்க. சரி நில்லுங்க. உங்க கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன். என்னடி இதா சாக்குன்னு இப்படியே ஒட்டிக்கலாம் பாக்குறியா? அத ப்ளீஸ், எந்த காரணத்தை கொண்டும் சரி என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. என் உயிரே அவருதான். தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் நீங்க தடை சொல்லாதீங்க. அவர் பெரிய போறோன்னு கவலையா இருந்தது. இப்ப அவரு வகையாலே சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா வரப்போற பொண்ணுக்கோ செரிக்கோ இடைஞ்சலா இல்லாம நான் ஒரு பக்கமா இருந்துக்கிறத என்னால யாருக்கும் எந்த சங்கடமும் வராம நான் சாமர்த்தியமா நடந்துக்கிறத. இல்ல, இதுல எனக்கு சம்மதம் இல்ல. நீ ஏதோ ஒரு திட்டத்தோட வரதோ பய முடியா? நானும் பாத்துக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. சரி, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாவம் காவியோட வாழ்க்கை என்னாகுமோ நானே பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேளை நம்ம பையன் அவளை கைவிடாம ஒரு நல்ல யோசனை சொல்றான். அதுக்கு காவியாவும் ஒத்துக்கிட்டா. நீ என்னமோ அவளை கட் பண்ணதே குறியா இருக்கே. பேசாம இரு அம்மாடி. அப்படியே ஆகட்டும்மா. தேங்க்ஸ் டாட், நீங்களும் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஐம் வெரி ரிலாக்ஸ்ட். இன்னைக்காவது நான் நிம்மதியா தூங்குவேன். குட் நைட். ஒரு நிமிஷம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இந்த வீட்லயே ஓட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். செரிக்கு இன்னொரு கல்யாணம் ஆனா போயிடுவேன். காவியா, என்னமா சொல்ற? ஆமா மாமா, செரிய எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு தான் அப்படி சொன்னே தவிர எனக்கு இங்க இருக்கணுங்கிற எண்ணம் துளி கூட இல்ல மாமா. ஏமா இப்படி சொல்ற? இங்க இருக்கிறது உனக்கு என்னமா கஷ்டம்? எல்லாருக்குமே அது கஷ்டம் தான் மாமா.
பிராக்டிக்கலா ரெண்டு பொண்டாட்டிகளும் ஒரே வீட்ல இருக்குறது எவ்வளவு தர்ம சங்கடமான விஷயம்னு உங்களுக்கு புரியுமே மாமா இப்பவே வர போற அந்த பொண்ணு தனக்கு ரெண்டாம் பட்சம் தான சொல்றாரு நான் இங்கே இருந்துட்டா அப்புறம் வர போற பொண்ணோட நிலைமை என்ன ஆகும் என் வாழ்க்கைய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மாமா என்கிட்ட படிப்பு இருக்கு என்ன பாத்துக்கிறதுக்கு என் குடும்பம் இருக்கு அப்பப்ப வந்து உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போயிடுறேன் சரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாருனா எனக்கு அது போதும் மாமா கல்யாணம் வரைக்கும் அவர்கிட்ட என் முடிவை சொல்லிடாதீங்க மாமா இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு இதையாவது சொன்னபடி செய் எனக்கு அது போதும்